ஈக்குவலன்ட் ரேஷியோக்கு ஒர்க்கிங் மாடல். ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, ஒரு ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஈச் டேர்ம்ஸை சேம் நம்பரால் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கிடைக்கும். அது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம், 3:4 அப்படின்னு. இங்கே 3:4 இதை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, 3:2 6, 4:2 8. அப்போ இந்த 6:8 வந்து 3:4 ஈக்குவலன் ரேஷியோ. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3:4 நம்ம வந்து வைக்கும்போது இந்த லைட் வந்து எரியுது. அப்போ அதே மாதிரி 6:8 நம்ம வைக்கிறோம், லைட் வந்து எரியுது. அப்போ இந்த 6:8 வந்து 3:4 ஈக்குவலன் ரேஷியோ. இதே மாதிரி இந்த 3:4 3 ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3:3 9, 4:3 12. அப்போ இந்த 9:12 வந்து 3:4 ஈக்குவலன் ரேஷியோவா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்போ 9:12 வைக்கிறோம். 9 என்ன இருக்குது, 12 இருக்குது, லைட் வந்து எரியுது. சரியா, அப்போ இப்படி எரியுது அப்படின்னா 3:4 இது ஈக்குவலன் ரேஷியோ. அதே மாதிரி 12:16 வைக்கிறேன், 12:16 வைக்கிறேன், அந்த லைட் வந்து எரியுது. அப்போ இதுவும் வந்து 3:4 ஈக்குவலன் ரேஷியோ. இதே மாதிரி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் யூஸ் தேவையான பொருள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுக்கிறோம். கார்ட்போர்டு எடுத்து சார்ட் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னெல்லாம் நம்பர்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன் 3:4. அப்போ கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து இங்கே எழுதி வைக்கிறோம். எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஆணி வந்து நம்ம வச்சுருக்கிறோம். வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறோன்னா, நமக்கு எதெல்லாம் ஈக்குவலன் ரேஷியோ அதுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ 3:4 அப்படின்னா 3:4 கனெக்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி 6:8 6:8 கனெக்ஷன். அப்புறம் 9:12 12:16 நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். ஈக்குவலன் ரேஷியோ இல்லை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம். அப்படி தான், அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து லைட் தெரியும். அது எல்லாம் கனெக்ஷன் கொடுத்த பிறகு நம்ம வந்து பேட்டரி செட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.